தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாயே. உயிர்த்தாண்டவரில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய அருட்தந்தை ஜான்சன் மரியா ஜோசப் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அவர்களே மற்றும் அருட்தந்தையர்களே, தந்தையினுடைய வகுப்பு தோழர்களே, அருட்சகோதரிகளே, அன்பான இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த இறுதி ஊர்வலத்திற்கு அருட்தந்தை ஜான்சன் மரி ஜோசப் அவர்களுக்காக ஜெபிக்க இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன். திரு மணத்தையன், திருமதி லூர்துமரி இவருடைய ஏழு பிள்ளைகளில் ஒருவர்தான் அருட்தந்தை ஜான்சன் மரியா ஜோசப். ஒரே ஒரு ஆண், ஆறு பெண் பிள்ளைகள். ஒரே மகனை ஆபிரகாம் தன்னுடைய கடவுளுக்கு பலி செலுத்தியது போல இந்த பெற்றோர்களும் தன்னுடைய ஒரே மகனை இறைவனுக்கு முழுமையாக காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது போல்தான் இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய மகனை, தான் மிகவும் அன்பு செய்கின்ற மகனை பலி செலுத்த அவரை கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரை பலி செலுத்த விடவில்லை. வேறு வழி கொடுத்து அவருக்கு அந்த பிள்ளையை மீண்டுமாக கொடுக்கிறார். ஆனால் இந்த பெற்றோர்கள் முழுமையாக தன்னுடைய மகனை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துவது போல் இந்த மகனை இறைவனுக்கு பலியாக கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆறு பெண் பிள்ளைகளில் ஒருவரை ஒருவரத்துக்கு அனுப்பி இன்னும் அந்த குடும்பத்தில் திருச்சபைக்கு பெருமை சேர்க்கிறார்கள். இந்த இவருடைய இறப்பானது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இயேசு கிறிஸ்து 33 வருடகாலம் வாழ்ந்தார் என்பது நாம் பொதுவாக அறிந்த ஒன்று. இவருக்கு வயது 33. இந்த 33 வயதிலேயே மிகவும் கொடுமையான விதத்தில் விபத்திலே சிக்கி இறந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 6 மாதங்கள் புனித சவேரியார் பங்கிலே பணிபுரிந்திருக்கிறார். இந்த 6 மாதங்கள் பணிபுரிந்தது எங்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவராக இருந்து வந்தார். இந்த 6 மாதத்தில் அந்த பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் சந்தித்த உருவாக இவர் விளங்குகிறார். அதே போல கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு குழந்தை இயேசுவின் சிறுபத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டையும் அங்கிலுள்ள மக்களுக்காக ஜெபித்ததை மக்கள் ஒவ்வொருவரும் அறிவார்கள். அதனால்தான் என்னவோ நேற்று தினம் அங்கு வந்தபொழுது இவருடைய உடலானது சுமந்து வந்தபொழுது அந்த பங்கே அழுது கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு மக்கள் எல்லாரும் அழுத வண்ணமாக அவரை அந்த கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய மனதிலே நீங்கா நினைவாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இவர் புன்முறுவலோடு மக்களோடு பழகுவது, கொடுத்த வேலையை மிகவும் ஆர்வத்தோடு செய்தது, இவை எல்லாமே இவருக்குரிய தனிப்பண்பு. எல்லாரிடமும் சகஜமாக பழகக்கூடியவராக இருந்தார். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் உடனடியாக செய்தவராக இருந்தார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இவரை பிரிந்து வருந்துவது இவருடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் பங்கிற்கும் மற்றும் இந்த மேற்றாசனத்திற்கும் ஒரு பேரிழப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எனவே இவரை பிரிந்து வருந்துகின்ற இவருடைய பெற்றோர்கள் இவருடைய சகோதரிகள் இவருடைய உறவினர்கள் மற்றுமுள்ள எல்லாருக்கும் குறிப்பாக நம்முடைய மேத்தாசனத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் பீச்சர் அபீர் அவர்களுக்கும் அவருடைய தோழமை குருக்களுக்கும் மற்றுமுள்ள குருக்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவருக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். திருப்பலிக்கு ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பெறுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செய்யாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மடியாராகிய அருள் பணியாளர் ஜான்சன் மரிய ஜோசப்பின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோ. இவர் இவ்வுலகில் வாழ்ந்தபொழுது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவரின் நகமாட்சியில் பங்கு பெற்று என்று மக்களுக்கு செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகின்றோம். குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இருந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று. ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலும் அன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைதிரை. குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும் வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை
மறைத்து விடுகின்றது. அலை கழிக்கும் இச்சை மாசற்ற மனதை கெடுத்து விடுகின்றது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார், நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. நடுவே நின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்து கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார், தம் தூயவர்களை சந்தித்து மீட்கின்றார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்கவும் இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் இறைவா, என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. இந்நிதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ரக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுதியாக பிடித்துள்ளது. பல்லவி. நீ 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 ந
நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நயன் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாயுக்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர குருக்களே, அருள் சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, சென்ற ஜூன் மாதம் 18ஆம் தேதி 4 புதிய குருக்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டனர். இந்த குறுகிய காலத்தில் இவர்களில் ஒருவர் தந்தை ஜான்சன் மரிய ஜோசப் அவர்களை கடவுள் அழைத்துக் கொள்வார் என்பது நம்மால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு யதார்த்தம். மிகுந்த வருத்தம் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய மறைமாநிலத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு. சமீபத்தில் நமது மறைமாநிலத்தில் 3 குருக்கள் தங்களுடைய இளம் வயதிலேயே இறந்தது நமது மறைமாநிலத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. ஆன்மீக பணிதான் ஒரு மறைமாநில குருக்கள் செய்வார்கள். ஆன்மீக பணிதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் பறந்து விரிந்திருக்கின்ற பலவிதமான சூழல்களில் இருக்கின்ற நமது மறைமாநிலத்தில் இப்படி மிகவும் உற்சாகமாக வேலை செய்கின்ற, பணி செய்கின்ற நம்முடைய குருக்கள், அதுவும் 6 மாதம்தான் குருத்துவ பணியை மிகவும் சிறப்புற நடத்தி வருகின்ற, வாழ்கின்ற தந்தையவர்கள் இறப்பது நமக்கு எல்லாருக்கும் மிகுந்த வருத்தம்,
இழப்பு துக்கம் இதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் வருத்தத்தில் இருக்கின்ற அவருடைய பெற்றோர் அவருடைய சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நமது மறைமாநிலத்தின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பயிற்சி பெற்ற புனித பேதுரு உருமடத்திற்கு அவருடைய பயிற்சி காலத்தில் நான் பலமுறை சென்றிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நமது மறைமாநில குரு மாணவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவரை சந்திக்கும் பொழுது அவரிடம் வருவது ஒரு புன்ஊர்வல் மட்டும்தான். அதிகம் பேசாமல் அதே நேரத்தில் பயிற்சி கொடுத்தவர்கள் சொன்ன செய்தி மிகவும் பொறுப்பாக மிகவும் பணியில் ஆர்வமாக இருப்பவர் என்று அதைத்தான் தந்தை ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்லும் பொழுதும் அவருடைய அந்த முதல் பங்கில் ஆர்வமாக சென்றார் செய்தார். அவருடைய அந்த பங்கு திருவிழாவுக்கு நான் சென்ற பொழுது கூட பங்கு தந்தையோடு இணைந்து அனைத்தையும் மிக ஒழுங்காக அவர் தயாரித்து உற்சாகமாக பணி செய்ததை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்முடைய மறைமாநிலத்தில் உற்சாகமாக பணி செய்கின்ற குரு இருக்கின்றார் என்ற ஒரு மன நிறைவு இருந்தது. ஆனால் இது கடவுளுடைய சித்தம் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு மிகவும் வருத்த புரிந்து கொள்வதற்கு கடினமாக உள்ளது. சாவு ஒரு நம்முடைய வாழ்வின் இயற்கை நிகழ்வு என்று சாதாரணமாக சொல்லிவிடலாம். ஆனால் மனித மனம் ஏற்காது. வாழ்வே ஒரு சாதாரண ஒரு நெருக்கடி நிறைந்த புதிர். இந்த உலக வாழ்க்கையே சாவு என்பது அதைவிட மிக புரிந்து கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு நெருக்கடி நிறைந்த ஒரு புதிர் என்றுதான் சொல்ல வேண்டும். மிஸ்டரி. இது ஒரு மறைபொருள். ஆனால்தான் மனிதன் அந்த காலத்தில் தங்களையே திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக மனிதன் மண்ணாயிருக்கிறான் மண்ணுக்கே செல்வான் என்று சொல்லிக் கொள்வது வழக்கம். தொடக்க நூல் அதுதான் பேசுகிறது. ஆன்மாவை கடவுள் கொடுத்தார், அந்த ஆன்மா கடவுளிடமே செல்கிறது. ஞான நூல் அப்படி நம்மை படிப்பித்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. இன்று படிக்க கேட்டோம், நீதிமான் நிலை வாழ்வை பெறுவான் என்று இளைப்பாறுதல். அதான் இளைப்பாறுதல் என்ற வார்த்தை நீதி நிலை வாழ்வை குறிக்கிறது. அதைத்தான் சொல்லி ஞான நூல் மனிதருடைய சாவை பற்றி பேசுகிறது. சமய சூழலில் சாவு என்றால் மனிதர் அடைகின்ற மிகப்பெரிய தீமை ஈவில் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இணைச்சற்ற நூல் 30 பைபிள் சொல்கிறது, மனிதன் பலவிதமான தீமைகளை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறான். வியாதி, பெருந்தொற்று, வேலையின்மை, பண நெருக்கடி, குடும்ப சச்சரவுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியில் எங்க போய் முடிக்கிறோம்? சாவு. இது ஒரு சோகமான நிகழ்ச்சி என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லி அதே நேரத்தில் அந்த திருப்பாடல் ஆசிரியரும் சொல்லுவார், எங்கேயோ ஒரு சூழல் சாவில் எங்கேயோ ஒரு
பொருள் உண்டு, அர்த்தம் உண்டு என்று சொல்லுவார். அந்த அர்த்தத்தை தான் நாம் இயேசு கிறிஸ்துவில் காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து, கடவுளுடைய அந்த நிலை வாழ்வில் நம்பிக்கை வைத்து, இயேசு என்ற உயிர்ப்பின் அந்த மாபெரும் சக்தியை நாம் பெறும் பொழுது இறப்பினும் வாழ்வான் என்று லாசருடைய சாவின் சூழலில் இயேசு சொல்லி சமாதானப்படுத்துகிறார். அதனால்தான் 16 பெனடிக்ட் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை தன்னுடைய மறையுறையில், நவம்பர் மாதம் மறையுறையில் 2006 சொல்லுவார், சாவை கண்டு நாம் எல்லாரும் அச்சப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், உண்மை. ஆனால் நிலை வாழ்வின் ஒரு பகுதிதான் சாவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால்தான் இயேசு கிறிஸ்து இறந்ததின் நோக்கமே இந்த சாவை அழிக்க. எந்த சாவை அழிக்க? இந்த உலகில் நாம் மறைகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோமே, அந்த சாவை அழித்து நிலை வாழ்வை கொடுக்கிறார் என்பது உண்மை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, மனிதரை கொள்ளும் சாவை இயேசு தோற்கடித்தார். ஆகவே அந்த சாவை நாம் வேறு விதமாக பார்க்க வேண்டும் என்று அசிசியார் சொல்லுவார். சகோதரி சாவை என்று சொல்லி நாம் சாவை கண்டு அஞ்ச தேவையில்லை என்று கூறுவார். ஞாசியார், அந்தியோக்கி ஞாசியார் இதே முறையில்தான் யோசித்தார். சாவை அவர் எதிர்கொண்டார். அப்பொழுது அவரை பார்த்த பார்வை, கடவுளுக்கு காணிக்கையாக நான் மாற்றப் போகிறேன், என்னையே ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். ஆகவே நம்முடைய தந்தை அவர்கள் இந்த அவர் சூழல், இறந்த சூழல், இறந்த காலம், இந்த குறுகிய காலம் என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது நமக்கு வருத்தம் என்பது அதிகம். ஆனால் கிறிஸ்து நமக்காக இறந்தார் என்ற எண்ணத்தில் நாம் நம் வாழ்வு இந்த சாவில் தொடங்குகிறது என்பதை திருவெளிப்பாட்டு ஆசிரியர் சொல்வது போன்று நினைக்க வேண்டும். கடினம், ஆனால் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இந்த வாழ்வு 30 ஆண்டுகளோ, 50 ஆண்டுகளோ, 100 ஆண்டுகளோ அதல்ல முக்கியம். இந்த வாழ்க்கை ஒரு பயணம். எதை நோக்கி பயணம்? பிலிப்பியர் 2:20 படிப்பது போன்று விண்ணகம் என்ற தாய் வீட்டை நோக்கி பயணம். இதுதான் நம்முடைய உள்ளத்தை, துக்கம் நிறைந்த உள்ளத்தை நமக்கு மாற்றுகிறது, கடவுளுடைய இரக்கம் நிறைந்த எண்ணத்தை அளிக்கிறது என்பதை நினைத்து இந்த நேரத்தில் நம்முடைய தந்தை அவர்களுடைய நிலை வாழ்வுக்காக, நிறைவான இளைப்பாறுதலுக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். இறந்தோரிடமிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவன், இறைவா, சாவுக்குரிய எங்கள் உடலுக்கும் நீர் உயிர் அளிப்பவர் என்பதால் இறந்தமும் அடியார் தந்தை வி. ஜான்சன் மரிய ஜோசப் அவர்களுக்காக நாங்கள் விசுவாசத்துடன் வேண்டுதல் புரிகிறோம்.
உன் திருமகனோடு மகிமையில் உயிர்த்தெழும்படி அவரோடு திருமுழுக்கில் புதைக்கப்பட்டார். சாவுக்குரிய தலையிலிருந்து இவரை விடுவித்து உயிர்த்தெழும் நாளில் இவர் உன் திருமுன் வந்து சேரவும் உன் திருமகனோடு பேரின்ப மையில் மகிமையில் பங்கு பெறவும் அருள்வீராக. வாழ்வழிக்கும் இறைவா, முது மந்தையின் மேய்ப்பர்களாக இருந்து எங்கள் உயர் மறைமாவட்டை வழிநடத்தி உம் திருப்பாதம் வைந்துள்ள கர்தினால் முன்னாள் பேராயர்கள் மற்றும் குருக்களின் ஆன்மாக்கள் மீது கருணை கண் நோக்கியருளும். அவர்கள் உம் இறையாட்சி பணிக்காய் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பேருபலனை அளித்து உமது வான் வீட்டில் சேர்த்தருளை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறந்து போன லாசரையும் நயின் நகர கைம்பெண்ணின் மகனையும் உயிர் பெற செய்த இறைவா, உமது குருத்துவத்தில் பங்கு பெற்று உம் பணியை செய்து இறந்த உம் அடியார் அருட்தந்தை வி ஜான்சன் மரிய ஜோசப் அவர்களுக்கு புது வாழ்வையும் விண்ணக ஒளியையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அளிக்கும் இறைவா, இறந்த எம் அருட்தந்தையை பிரிந்து ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கும் எம் உயர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிவாளக ஆயர், குருக்கள், துறவியர், அருட்தந்தையின் பெற்றோர், குடும்ப உறவுகள், நண்பர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறைப்பெனும் வாழ்வார் எனும் இறைவார்த்தையை உண்மையால் இந்த மீளா துன்பத்திலிருந்து ஆறுதல் அடைந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, திருவருட்சாதனங்களின் வழியாக உம்மில் ஒன்றித்து வாழ்ந்து மறித்த விசுவாசிகளும் யாரும் நினையாத ஆன்மாக்களும் மற்றும் உத்தரிக்கின்ற நிலையில் உள்ள ஆன்மாக்களும் ஒளியும் மகிழ்ச்சியும் நிறைந்த உமது அரசில் உம்மை சந்திக்கும் பேறு வெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைக்குமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் எங்கள் ஜெபம் அடியார்கள் அனைவருடைய ஆன்மாக்களுக்கும் பயன்படுவதாக. இதனால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து உமது நிலையான மீட்பில் பங்கு கொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நீ
சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கிற இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாமல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்று உறுதியுடன் நிறைவேற்றியும் அடியார் ஆகிய அருள் பணியால் ஜான்சன் மரிய ஜோசப்புக்காக உம்மை வேண்டுகின்றோ. இவற்றின் பயனாக அவரோ உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? உதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லா உள்ள இறைவா, என்னாலேயே விடுத்தல் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண் என்று உருவானாங்கள். பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். ஏனெனில் உம் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவேதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்பை எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்து உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்க ஒப்புக் கொடுக்குமாறு மக்கள மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாமியுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மூக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு இருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறளை மேம் அன்றாடுகிறோம். இப்பலியினாளியர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறுமுடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்காக்குவராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னி மரியாள், கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித சூசியப்ப, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்ய உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மீது ஆயர் பீட்டர் அவீர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சேர்ந்திருக்கும்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்தும் இடம் அழைத்து கொண்டு அருட்தந்தை ஜான்சன் மரிய ஜோசப் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழ செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்னென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீ
படிப்பறிங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திருச்சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளும் நாம் பேறு பெற்றோ. கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆறு மாதங்களுக்கு முன்பாக அருள் தந்தை ஜான்சன் மரியா ஜோசப்பும் அவருடைய வகுப்பு தோழர்களும் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது இருந்த சூழ்நிலையின் காரணத்தினால் மறைமாநில குருக்கள் அந்த திருப்பொழிவிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதோடு இவருடைய குருத்துவ திருநிலைப்பாடு நம்முடைய மறைமாநிலத்தின் மைனர் செமினரியிலே நடந்த ஒரு நிகழ்வு. அந்த குறையை இவருடைய குருத்துவ திருநாளிய பாட்டிற்கு வர முடியாத குறையை இந்த ஆறு மாதத்திற்குள் நிறைவேற்றி வைக்க கடவுள் திருவுளம் கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. மறைமாநில குருக்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் இவருக்கு பிரியாவிடை கொடுக்க. அருத்தந்தையினுடைய இந்த பிரிவு அவருடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய மறைமாநிலத்திற்கும் எவ்வளவு பெரிய வருத்தத்தையும் சோகத்தையும் தருகிறது என்பதை இந்த காலையிலிருந்து நான் அறிந்திருக்கின்றேன். அவருடைய வகுப்பு தோழர்களும் நம்முடைய மறைமாநில குருக்களும் அவருடைய இழப்பை பற்றி எவ்வளவு வருந்தினார்கள் என்பதை அறிந்திருக்கின்றோம். அருட்தந்தையினுடைய இந்த இறப்பை கேள்விப்பட்டபோது எல்லாருமே தாங்கோண்ணா வேதனையில் இருந்திருப்போம். நெருப்பில் இடப்பட்ட புழுவை போல நாம் எல்லோரும் துடித்தோம். அதில் பெரிய துடிப்பு, பெரிய வேதனை அவருடைய பெற்றோருக்கு. அவருடைய தாய் அவருடைய இறப்பு செய்தியை தெரிந்த பிறகு அவருக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற விதமாக ஒரு பாடலை பாடினார். தாய் என்று அழைத்து உன்னை உன்னிடத்திலே நான் குழந்தை கேட்டேன். ஒரு குழந்தையை எனக்கு கொடுத்தாய். அந்த குழந்தையை நான் கடவுளுக்கே காணிக்கையாக்க கருவிலேயே ஆசைப்பட்டேன். கடவுள் குழந்தை என்று எண்ணி கடவுள் குழந்தையாகவே கொடுத்து விட்டேன். ஆண்டவனே, நீ ஏன் எடுத்துக்கொண்டாய்? அன்னை மரியே, நீயும் ஒரு பெண்தானே, என் வேதனையை பார் என்று சொல்லி கதறினார்கள். இந்த நேரத்திலே கருவில் சுமந்த அவரை கடவுளுக்கு காணிக்கையாக்கிய அவருடைய பெற்றோருக்கும் குறிப்பாக அவர் தாய்க்கும் இரண்டாவது முறையாக அவர் குருவாக இந்த மறைமாநிலத்திற்கும் கடவுளுக்கும் காணிக்கையாக்கிய அவர்களுக்கு அனைத்து குருக்கள் சார்பாக, அதோடு நம்முடைய மறைமாநிலத்தின் பரிபாலகர் ஆயர் சார்பாக நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு எங்களால் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆறு மாதம்தான் ஆறுகிறது. ஆனால் நீதிமான் கடவுளை திருமுனையிலே இந்த உலகத்தில் அவர் தொடர்ந்து தொல்லைகள் பட வேண்டாம் என்று கடவுளுடைய திருவுளத்தின்படி அவருடைய சந்நிதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவரை பற்றி நேற்றிரவு அவருடைய தந்தையிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது தந்தையின் இந்த அருட்தந்தையினுடைய தாராள குணத்தை பற்றியும் தெரிந்து கொண்டேன். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு பணம் வேண்டும் என்றால் வீட்டிற்கு செல்லுவார், தந்தையிடம் கேட்பார், தந்தையும் கொடுப்பார்.
எப்பொழுதெல்லாம் கேட்கின்றாரோ அப்போதெல்லாம் கொடுப்பேன். அதே போல அவருடைய சகோதரிகளும் அவருக்கு நிறைய உதவி செய்திருக்கின்றார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி இவருடைய இந்த இறைபணியிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதிலே அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது நினைத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேதனையிலே நாமும் அவர்களோடு பங்கேற்கிறோம் என்று ஆழ்ந்த வருத்தத்தோடு அறிவித்துக் கொள்கின்றோம். கடவுள் தாமே அவர்களுக்கு ஆறுதல் அளித்து இந்த பிரிவின் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள அருள் செய்வார் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, அருள் தந்தையினுடைய வாழ்வு குருத்துவ வாழ்வு குறுகியதுதான். ஆண்டவர் இயேசுவை போல 33வது ஆண்டிலே நடந்து கொண்டிருக்கின்றார். 33 ஆண்டிலே கடவுள் அவரை அழைத்துக் கொள்ளுகின்றார். 6 மாதங்களுக்குள்ளாக குருத்துவ நிலையில் இருந்து அவரை நித்திய குருவாக தன்னுடைய சந்நிதியிலே பணி செய்ய கடவுள் அழைத்துக் கொள்ளுகின்றார். இவருடைய குறுகிய காலத்தில் மக்களை எவ்வளவு அன்பு செய்தார் என்பதை அவர் பணி செய்த இடத்திலிருந்த அவருடைய பங்கு தந்தை முன்னுரையிலே நமக்கு வெளிப்படுத்தினார். மக்களை சந்தித்தார், மக்களை ஆசீர்வதித்தார், மக்களுக்காக ஜெபித்தார், மக்களுக்கு உதவி செய்தார். இதுதான் நம்முடைய குருத்துவ பணி. இந்த பெற்றோர் எப்படி அவருக்கு இந்த குருத்துவ பணியிலே துணை நின்றார்களோ அதே போலத்தான் எல்லா பெற்றோர்களும் துணை நிற்பார்கள். இந்த நேரத்தில் ஆமி எல்லோரும் கடவுளிடம் கேட்பது, கடவுளே நீர் இவரை எடுத்துக்கொண்டதனுடைய காரணம் எங்களுக்கு தெரியவில்லை, ஏன் என்ற கேள்விதான் எங்களுக்கு எழுகிறது. ஆனால் பதில் உன்னுடையது. நாங்கள் இருக்கின்ற வரையிலும் இவரை போல உமக்கே பணிபுரியவும் இவர் செய்தது போல உம்முன்னிட்டு மக்களை அன்பு செய்யவும் எங்களை வழிநடத்தும் என்று குருக்களாகி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த குருத்துவ வாழ்வு கடவுளுக்கும் திருச்சபைக்கும் துண்டாட்டுகின்ற வாழ்வு என்பதை இவர் வழியாக நாம் புரிந்து கொள்வோம். இறைவன் இவருக்கு நித்திய இளைப்பாற்றி அருள தொடர்ந்து ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர் மீது ஒளிர்வதாக. ரெண்டு 10 1988 அன்றைய நாளிலே ஒரு குடும்ப மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தது. இந்த குடும்பத்திற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குடும்பம் ஆர்ப்பரித்தது. 6/11/1988 வேலந்தாங்கல் என்ற பங்கு மகிழ்ச்சியால் துள்ளியது. ஒரு கிறிஸ்துவ குழந்தை அந்த பங்கினுடைய அங்கத்தினராக சேர்க்கப்பட்டார். 2008 கடலூரில் உள்ள இளம் குறும்பிடம் மகிழ்ந்தது. கடலூர் பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்திற்கு ஒரு குருவானவர் உருவாவதற்கு தன்னையே குருமடத்தில் இணைத்து கொண்டார். இளம் குருமடம் மகிழ்ச்சியால் துள்ளியது. 2013-2016 பெங்களூரில் உள்ள புனிராயப்பர் குருமடம் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தது. ஒரு குருவானவர் தன்னை இன்னும்
ஆண்டவரை ஆழப்படுத்திக் கொள்ள தன்னை இணைத்துக் கொண்டார் என்று ஆர்ப்பரித்தது. இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பாண்டி கடலூர் உயர் மறை மாநிலம் இன்னும் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தது. குருகுலத்தில் இன்னொரு குரு இணைக்கப்பட்டார், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டார், அர்ச்சிக்கப்பட்டார். மறை மாவட்டம் மகிழ்ந்தது. பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று விழுப்புரம் புனித சென்ட் சேவியர்ஸ் பங்கினுடைய மக்கள் ஆர்ப்பரித்தார்கள், மகிழ்ந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு புதிய உதவி பங்கு தந்தை அவர்களுக்காக அனுப்பப்பட்டார். எல்லோரும் மகிழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றார்கள். ஆறு மாதங்கள் இந்த மகிழ்ச்சி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. பிறந்ததிலிருந்து அருள் தந்தை ஜான்சன் ஒன்றாம் தேதி வரை எல்லோருடைய மகிழ்ச்சியால் மட்டுமே நிரப்பிக் கொண்டிருந்தார். எல்லோருக்குமே மகிழ்ச்சி, அவருடைய பிறப்பு, அவருடைய பிரசன்னம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தான் கொடுத்தது. இந்த நாள் மட்டும்தான் இங்க இருக்கிற யாருக்குமே அந்த மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். வாழ்ந்த ஆண்டுகளில் எப்படி வாழ்ந்தோம் என்பது மட்டும்தான் வரலாறாக அமைகிறது. எப்பொழுதுமே மண்புழுவை ஒரு உதாரணமாக சொல்வார்கள், அது வாழக்கூடியது ஒரு நாள் தான், ஆனால் அது வாழ்ந்துவிட்டு செல்கின்ற பொழுது அதனுடைய தடத்தை விட்டு சென்று விட்டு தான் செல்கிறது. அந்த தடம் கண்டிப்பாக இருக்கும். முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முப்பத்தி மூன்று ஆண்டுகளை தொடங்கக்கூடிய வேலையிலே தந்தி அவர்களை ஆண்டவர் அழைத்துக் கொண்டார். அவர் விட்டு சென்ற தடயங்கள் இன்று வரலாறாக நிற்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. பேசியவர்கள் எல்லாரும், அஞ்சலி செலுத்தியவர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தைகள், விவிலியத்தின் விழுமியங்களை கோட்பாடுகளை மட்டுமே வாழ்வின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தவர் என்பதுதான் சொன்னார்கள். பொறுமை என்பது மட்டுமே அவரிடம் இருந்தது, புன்சிரிப்பு மட்டுமே அவரிடம் இருந்தது, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் மட்டுமே இருந்தது. ஆறு மாதங்களில் எல்லாரையும் தன்னுடைய உள்ளத்திற்குள் பதித்துக் கொள்ளக்கூடிய பண்பு தான் இருந்தது. தன்னை மற்றவருடைய உள்ளத்திலே பதித்துவிடக்கூடிய ஆற்றலை தான் அவர் பெற்றிருந்தார். இதைவிட ஒரு மனிதன் வாழ்ந்துவிட்டு சென்றான் என்பதற்கு என்ன வரலாறு வேண்டும்? அந்த வரலாறை பதித்துவிட்டவராகத்தான் தந்தை செல்கிறார். உடைய முதல் திருப்பலியிலே மறைவுரையாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கொடுக்கப்பட்டது. இந்த மறைவுரையை நான் தான் ஆற்றினேன். மறைவுரையில் நான் இதான் சொன்னேன், ஹீரோஸ் ஆர் மேட் பை த பாத்ஸ் தே சூஸ். ஆதர்ஷ புருஷர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதன் மூலமாக அவர்கள் ஆதர்ஷ புருஷர்களாக இருக்கிறார்கள். ஹீரோயிசம் இஸ் நாட் ஒன் டே ஆக்ட், ஒரு நாள் முடியக்கூடிய விஷயம் அல்ல, ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பார்க்கக்கூடிய விஷயம். தந்தை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஹீரோஸ் டை எம்டி, கதாநாயகர்கள் ஆதர்ஷ புருஷர்கள் வெறுமையாகத்தான் இறந்து போகிறார்கள். தந்தை அவர்கள் அப்படித்தான் இந்த மூன்று பண்புகளையும் இந்த ஆறு மாதங்களிலே வாழ்ந்துவிட்டு இன்று இறைவனில் தஞ்சமடைந்திருக்கிறார். ஹீரோஸ் டை எம்டி. ஆறு மாதத்திலே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பணம் இல்ல, பணத்தை பற்றி நான் பேசவில்லை, கடவுள் அவருக்கு கொடுத்த எல்லா திறமைகளையும் முழுமையாக கடவுளுடைய மகிமைக்காகவும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் முழுவதுமாக கொடுத்திருக்கிறார் என்பதில் அவர் எதையும் தன்னிடம் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் செல்ல எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கடைசியில் தன்னுடைய ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்து முழுமையாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எப்படி தந்தையுடைய கைகளின் ஆவி ஒப்படைக்கலை என்று சொன்னாரோ அதே போல் இந்த தந்தை தன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வெறுமையாகத்தான் என்று கல்லறைக்கு செல்ல இருக்கிறார். வெறுமையாக செல்ல இருக்கிறார். தன் திறமைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். எதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதை எல்லாம் முழுமையாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிற இந்த ஆறு மாதத்தில் யூடியூப் சேனல் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணியை எப்படி ஆற்றியிருக்கிறார். ஒரு மறைவரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் மிக எளிதாக
பாவசங்கத்தினத்தை பற்றி மிக எளிதாக எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அந்த யூடியூபிலே அவர் மறைவுரை ஆற்றியிருக்கிறார். தன்னிடம் எதையும் வைத்துக் கொள்ளாமல் இருந்து போயிருக்கிறார். மருத்தந்தை ஜான்சன் அவர்களே, இதை உங்களை நாங்கள் வழி அனுப்புகிறோம். கடவுள் கொடுத்த வாழ்வை நீங்கள் முழுமையாக வாழ்ந்திருக்கிறீர்கள். எந்த குறையும் நீங்கள் வைக்கவில்லை. எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காகவும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து இதோ முழுமையோடு உங்களுடைய தந்தையின் இல்லத்திற்கு செல்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்களை கொடுத்து உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்களை கொடுத்து பங்கிற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். இதில் உச்சமாக நம்முடைய மறைமாவட்டத்திற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். நீர் பிறந்தேன், வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். எத்தனை உள்ளங்களில் உம்முடைய உருவத்தை பதித்துவிட்டு சென்றிருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிகிறோம். எனவே உங்களை வாழ்த்தி நாங்கள் வழி அனுப்புகிறோம். நீர் வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டிருப்பேன், எங்கள் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஹீரோஸ் ஆர் மேட் பை த பாத்ஸ் தே சூஸ். அழகான பாதையை நீர் தேர்ந்தெடுத்தேன், அழகாக வாழ்ந்தேன், அழகாக எல்லாவற்றையும் இழந்து நீர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். உம்மை போல நாங்களும் வாழ விரும்புகிறோம். அதற்காக எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம். இவரை இழந்து தவிக்கின்ற நம்முடைய மறைமாநில பரிபாலக ஆயர் பீட்டர் அபிர் அவர்களுக்கும் அனைத்து பெருக்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பீடத்தின் திருஉணவினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது திரு அவையில் உண்மையுடன் பணிபுரிந்த உம் அடியாராகிய அருள் பணியாளர் ஜான் சமரி ஜோசப்பின் ஆன்மா இப்பலியின் ஆற்றலினால் உன் திருமுன் என்றும் மக்களிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. Johnson Maria Joseph Sacerdotatis quas offriamus tia with qui in hoc ecce saecula sacerdotale donas te meritum in celis regnum sanctorum horrorum iubea singa consorcio dominum dominum nostrum ex odios omium. Et cum Spiritu Sancto. Amen. Requis aeternam dona eis Domine. Et nos perpetua lucea Tei. Requis cand in pace. Amen. முதலில் குருக்கள் கலரிக்கு பவனியாக செல்வார்கள். குருக்கள் கலரிலிருந்து வெளியே வருகின்ற வரையிலும் பொதுநிலையினர் இங்கேயே இருங்கள். குருக்களுடைய இந்த அருட்தந்தை ஜான்சன் மரிய ஜோசப்னுடைய உறவினர்கள் மட்டும் குருக்களை பின்தொடர்ந்து கல்லறைக்கு வருவார்கள். Thank you.
கிளாஸ் தொடர்ந்து பாடலாம். Thank you.
Yeah.
பேர் அடிக்கணும்.